வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் நூலகம் சேனல். என்னோட பெயர் சக்திதாசன். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நாம் ஆன்மீக தகவல் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அத்திவரதர் சுவாமியை 3 முறை தரிசித்தால் மோட்சம். வானேற வழி நடத்தி வைப்பார் வந்தார், தெருளாரும் தெளிவிசும்பி தருவார் வந்தார் என்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகர். நமது கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்த்து முக்தி நிலையை அருள்வார் அருள்மிகு அத்திவரதர் சுவாமி. காஞ்சிபுரம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தரிசனம் தரும் அருள்மிகு அத்திவரதர் சுவாமி 2019 ஜூலை 1 தேதி முதல் தரிசனம் தந்து வருகிறார். எவர் ஒருவர் வாழ்க்கையில் 3 முறை அத்திவரதரை தரிசனம் செய்கிறாரோ இவர் நிச்சயம் முக்தி நிலையை எய்துவார் என்பது ஐதீகம். 3 முறை சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனின் பரிபூர்ண அருள் இருந்தால் அனைத்தும் சாத்தியமே. ஒருவர் 3 முறை தரிசிக்க வேண்டுமாயின் அவரது முதல் தரிசனம் என்பது 10 வயதிற்குள் அமைய வேண்டும். 2வது தரிசனம் என்பது 40 முதல் 50 வயதிற்குள் அமைந்துவிடும். 3வது தரிசனம் செய்ய அவர் 80 வயதிற்கு மேல் வாழ வேண்டும். இவ்வாறு தரிசனம் செய்பவர்கள் இன்றளவும் இருக்கின்றனர். அதற்கு நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் ஆகியவற்றை இறைவன் நமக்கு அளிக்க வேண்டும். அவ்வாறு வாழ்ந்தாலும் தரிசிக்கும் பாக்கியத்தை இறைவன் நமக்கு அருள வேண்டும். அதற்கு நிறைய பக்தியோடு இறைவனின் பரிபூரண அருளை பெற்று இருந்தாலே மட்டும் சாத்தியம். அவ்வாறு இயலாமல் போனாலும் 1 முறையாவது தரிசித்து இறையருள் பெறுவோமே. 2019 ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 17 தேதி வரை என 48 நாட்கள் காட்சி தந்து அருளுகிறார். அனைவரும் சென்று தரிசனம் செய்யுங்கள். அருள்மிகு அத்திவரதர் சுவாமி திருவடியிலே சரணம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் அன்பு பாசமிகு சக்திதாசன், காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர். நன்றி.